திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தேமுதிக தொழிற்சங்கம் சார்பில் ஆட்டோ ஓட்டுநர் சங்கப்பெயர் பலகையை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் டில்லி திறந்து வைத்தார். கும்மிடிப்பூண்டி அடுத்த பூவளம்பேடு கூட்டுச்சாலையில் கவரப்பேட்டை, தேர்வாய், மாதர்பாக்கம் ஆகிய மூன்று பகுதிகளில் ஓடும் ஷேர் ஆட்டோக்களை ஒன்றிணைத்து ஊராட்சி செயலாளர் சுமன் ஏற்பாட்டில் தேமுதிக தொழிற்சங்கம் சார்பில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தொழிற்சங்க பேரவை செயலாளர் முனுசாமி தலைமையில் திறப்பு விழா நடைபெற்றது. மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமசுப்பிரமணியன் முன்னிலையில் கிழக்கு மாவட்ட செயலாளர் டில்லி ஆட்டோ சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார். மாவட்ட பொருளாளரும் தேர்தல் தொகுதி பொறுப்பாளருமான ராஜேந்திரன் கலந்து கொண்டு ஆட்டோ சங்க உறுப்பினர்களுக்கு சீருடை வழங்கினார். இதில் மாவட்ட அவைத்தலைவர் பாபு ராவ் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பாதிரிவேடு ஆட்டோ சங்க தலைவர் குணா கழகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் ஜெயவேல், மாவட்ட தொண்டரணி ராஜரத்தினம், ஒன்றிய பொருளாளர் சுதாகர், ஒன்றிய துணை செயலாளர் நீர்ஜா அன்பழகன், ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி வெங்கடேசன், வடிவேல், முனீஸ்வரமா, இளைஞர் அணி துணை செயலாளர் குணா, பாலகிருஷ்ணன், மாணவர் அணி துணை செயலாளர்கள் அருள், சிரஞ்சீவி, சோமு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.